warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Allah bin Mawar Kirbainan Irbade Nonbukulai Nerebu Sudhi Pettu Ramalani Nudaya Irid Pattil Adiyadita Vaitu Vargada Hana Malam Amandari Kimbro Ilhamala Mulalami Nam செய்த இதுவரை செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா நிரந்தரமான நிரப்பமான நற்கூலிகளை அல்லாஹ் தஆலா தந்தரும் புரிவானாக. எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகமாக ஆர்வத்துடன் இபாதத்து செய்யக்கூடிய அந்த ஆர்வத்தையும் அதே போன்ற உடல் ஆசியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தரும் புரிவானாக. பிரதிமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நம்ம மூணாவது பத்தரை அடி எடுத்து வச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி மூன்றாவது பத்து அது நரக விடுதலை பெறுவதற்கான பத்து. அந்த பத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டிய துவாவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், அல்லாஹும்மா ஆதிகுனா மினன் நாரி வஅதிஹில்னா ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் அப்படின்ற துவாவை நாம் என்ன செய்யணும், அதிகமாக ஓதணும். அதே மாதிரி ஹதீஸுகளில் வருது, லைலத்துல் கத்ர் இரவை கடைசி பத்தில் அதுவும் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹதீஸ் என்றால் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவா இருக்கலாம். நாம 27 அப்படின்ற ஒரு சில ஆதாரங்களை வைத்து அமல் செய்தாலும் கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் அதை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனால் இன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இரவு ஒற்றைப்படை இரவு, ஆக இதுவும் லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம். இப்ப இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இதா பஜத்து லைலத்துல் கத்ரி, அந்த மாதிரி நான் லைலத்துல் கத்ரி இரவு நான் பெற்றிருக்கேன்னு சொன்னா நான் செய்யறதுக்கு ஒரு அமலை உனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலி அல்லாஹும்மா இன்னக அஃபுவும் கரீம் துஹிபுல் அஃப்வ ஃபஃபு அன்னா அப்படின்ற துவாவை நீங்க என்ன செய்யுங்க, ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தையும் மாபகுட. இப்ப நாம இந்த இரவுல அதிகமாக அல்லாஹும்மா இன்னக அஃபுவன் கரீமும் துஹிபுல் அஃப்வ ஃபஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் சேர்த்துக்கலாம். அந்த துவாவை நாம் என்ன செய்யணும், அதிகமாக ஓதணும். இப்போ இன்றைய தராவீஹில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஜுஸுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய தராவீஹில் அல் ஜாசியா என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா, அல் அஹ்காஃப் அப்படின்ற சூரா, அடுத்து அல் ஃபதஹ், அடுத்து முஹம்மத், சூரத்துல் ஹுஜராத்தினுடைய ஒரு சில வசனங்கள் இன்று என்ன செய்யப்பட்டிருக்கு, ஓதப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் இன்று ஓதப்பட்டது. அந்த சூரத்துல் ஃபத்ஹுல முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதைபியா உடன்படிக்கை சம்பந்தமாக, அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட அந்த சம்பவங்கள் என்ன செஞ்சுனா சூரத்துல் ஃபத்ஹு அப்படின்ற அந்த வசனங்கள்ல வந்துச்சு. இப்போ முஹம்மத் அப்படின்ற அந்த சூராக்கள்லயும் நிறைய வசனங்கள் வந்தது. இன்றைய சிந்தனையாக நாம் எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, சூரத்துல் அஹ்காஃப்ல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயம், வஸ்ஸைனல் இன்சானா பிவாலிதைஹி இஹ்சானா அமலத்துஹு உம்முஹு குருஹா வவலஅத்துஹு குருஹா, பெற்றோர்கள் குறித்த வசனங்கள் இன்று ஓதப்பட்டுச்சு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு சில விஷயங்களை இன்னொன்றோடு சேர்த்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அகீமுஸ்ஸலா வஆதுஸ்ஸகா, அதாவது தொழுங்கள் நீங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. அதே போன்று அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல், எனக்கும் நீங்கள் வழிபடுங்கள் ரசூலுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள் வழிபடுங்கள். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அனிஷ்குர் லி வலிவாலிதை, எனக்கும் நீங்கள் நன்றியுடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றியுடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து சொல்லுவான். இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒன்றை மட்டும் விட்டுவிட்டு ஒன்றை செய்தால் இன்னொன்னு அல்லாஹு தஆலா ஏத்துக்க மாட்டான். உதாரணத்துக்கு அகீமுஸ்ஸலாம் வஆதுஸ்ஸகா, தொழுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள். ஒருவர் தொழுவதில் ஆர்வம் காட்டுகின்ற அந்த ஆர்வம் ஜகாத் கொடுக்கிறதுல ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் தொழுகையும் அல்லாஹு தஆலா லம் யக்பலு ஸலாத்தஹு, தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
வாத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல, அல்லாஹ்விற்கும் அடிபணிய வேண்டும், ரசூலிற்கும் அடிபணிய வேண்டும். அல்லாஹ்க்கு மட்டும் தான் அடிபணியும், ரசூலுடைய வார்த்தைக்கு நம் மதிப்பு கொடுக்குமா, ரசூலுக்கு அடிபணிய மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா அடிபணிச்சது அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போன்று அனிஷ்குருளி வழி வாலிதை, எனக்கும் நீங்கள் நன்றியுடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றியுடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு மட்டும் நன்றியுடைய அடியானாக இருந்துவிட்டு பெற்றோர்களுடைய விஷயத்தில் ஒருவன் அல்லது பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் மரியாதை இல்லை, அவர்களை பேண வேண்டிய உறவுமுறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மனிதன் குறைவாக நடந்து கொள்கின்ற பொழுது அவன் அல்லாஹு தாலாவிற்கு நன்றியுடைய அடியான வாழ்ந்திருப்பானா இல்லையா, அந்த விஷயத்தையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹதீஸுகளில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு பேண வேண்டிய பெற்றோர்களுக்கு பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, பெற்றோர்களை எந்த அளவிற்கு கண்ணியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய வசனங்கள் இன்று ஓது படிச்சாதான் உஃபில் லக்குமா, உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து நீங்க என்ன செய்யறீங்க, உஃப் அப்படின்ற அந்த வார்த்தையே சொல்லிடுறீங்க. உஃப்னா சீச்சி என்பதாக தமிழினுடைய அர்த்தத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். உஃப்ன்ற வார்த்தைக்கு என்னன்னா, நம்ம ஒரு ஆளு ஒரு விஷயத்தை சொல்லும் போது அப்படின்ற ஒரு சவுண்ட் விடுறமா இல்லையா, இந்த சவுண்டு தான் அந்த உஃப் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். சி என்பதாக தமிழில் புரிய வேண்டும் என்பதாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு நம்முடைய தாயோ அல்லது தந்தையோ ஏதோ ஒரு வேலையை சொல்லுகின்ற பொழுது அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நம்மை ஏவுகின்ற பொழுது அப்படின்ற ஒரு சவுண்டு வருதா இல்லையா, இந்த சவுண்டு கூட உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து நீங்கள் கொடுக்க கூடாது. நல்லாக தாரா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு மனிதர்களுக்கு நாம் என்ன செய்தோம், வசியத்து செய்தோம். அவனுடைய தாய் அவனை கஷ்டமான முறையில் சுமந்தால், அவனுடைய தாய் அவனை கஷ்டமான முறையில் அவளை பெற்றெடுத்தால், 30 மாத காலம் அவனை பெற்றெடுத்து வளர்த்து அவனுக்கு பால் கொடுத்தாள் என்பதாக அல்லாஹு தாலா இன்று ஓதப்பட்ட வசனங்கள் அல்லாஹு தாலா சொன்னான். ஹதீஸுகள்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் சர்ரஹு அய்யம்புர ரஜுலன் அய்யமுத்துஹு ஃபீ அஸ்ரிஹி, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாள் அவனுடைய ஆயுள் காலம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய ரிசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹு தாலா விசாலமாக அவனுக்கு ரிசுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபல் யுபிர்ரு வாலிதஹு, அவன் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய ஆயுள் அதிகமாகுது, நம்ம சமாதானம் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா நம்மளுடைய பெற்றோர்களிடத்தில் கண்ணியத்துடன் பெற்றோர்களிடத்தில் மரியாதையுடன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுத்து அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற பொழுது எல்லாம் தாரா நமக்கு ஆயுளை நீட்டித்து தருகின்றான். அதே மாதிரி பெற்றோர்கள்ட்ட நம்ம எவ்வளவு கண்ணியமா நடந்தோம், எவ்வளவு சிறப்பு இருக்குதோ, அதே மாதிரி பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணிய குறைவாக நடக்கின்ற பொழுது அதுவும் ஆபத்துகளை ஏற்படுத்தும். ஹதீஸுகள்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நோவினை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கடைசி காலம் ஈமான் கேள்விக்குறியாகிவிடும். பெற்றோர்களுடைய அந்த நோவினை, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய நபரினுடைய ஈமான் கேள்விக்குறியாகிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஹதீஸ்ல பாக்குற வரலாறுகள்ல அல்கமா ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய கடைசி மரண தருவாய் ரூஹு பிரிய போது, சக்கராத்துடைய வேலையில் இருக்கின்ற அந்த சஹாபிக்கு உமர் அலி அல்லாஹு தாலா அவங்க வந்து களிமா சொல்லி கொடுக்கறாங்க, நாகவுல களிமா வரல. அடுத்து அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தாலா அவர்கள் வந்து களிமா சொல்லி கொடுக்கிறாங்க, களிமா வரல சக்கராத்துடைய வேலை. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து களிமா சொல்லி கொடுக்கறாங்க, அப்பவும் களிமா வரல. அப்ப இவங்களுடைய மனைவியையும் இவங்களுடைய மகனையும் அழைத்து கைஃபா புக் கைஃபா சொல்லி, உங்களுடைய கணவரும் உங்களுடைய தந்தையும் எப்படி உங்கள்ட்ட நடந்துகிட்டாரு, அவர் நல்ல புண்ணா ரஜன சாலிகன், அவர் என்ன செஞ்சார், எங்கள்ட்ட நல்ல சாலிகான மனிதராகத்தான் இருந்தார் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை விசாரிக்கின்ற பொழுது கடைசியில் அவருடைய வரலாற்று பின்னணியில் தெரிய வருகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் தன்னுடைய தாயிட்ட என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா, கொஞ்சம் தாய் நோவினை செய்யக்கூடியவராக, தாயை அதிகமாக எதிர்த்து பேசக்கூடியவராக வாழ்ந்துட்டாங்க அந்த சஹாபி. இந்த கடைசியில் அந்த தாயை கொண்டு நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், உங்களுடைய மகனை மன்னிக்கிறீங்களா இல்லையா, இல்ல யாரும் சொல்லல, அவர் ரொம்ப நோவினை செஞ்சிட்டாரு, சரி எப்படி ஒரு மூத்தா களிமா இல்லாம மூத்தா போறாரு, அதனால இவருக்கு எப்படி நரகம் தான் கிடைக்க போகுது, அதனால அந்த நரகத்தை இங்கேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தீ மூட்டி தூக்கி போட்டுடலாம் என்ற அந்த நிலை வருகின்ற பொழுது தாய் மன்னித்து அதற்கு பின்னால் களிமா சொல்லி மௌத்தானதாக அந்த சஹாபியினுடைய வரலாறுல நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உப்புக்குள் வாலிதேன் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு நோவினை செய்தால் நம்மளுடைய ஈமான் கடைசி காலத்துல கேள்விக்குறியா ஆயிரும். இப்போ ஒரு சில புனிதமான இரவுகள் இருக்குதா இல்லையா, உதாரணத்துக்கு மேராஜுடைய இரவு இருக்குது,
அப்போ அடுத்து கனாத்தினுடைய இரவு இருக்குது. அடுத்து நாம் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லது நாம் வரவேற்கக்கூடிய நாம் எதிர்நோக்கக்கூடிய அந்த லைலத்துல்கத்ர் அதில் இரவு இருக்குதா இல்லையா? இந்த இரவுகளில் எல்லா நபர்களுடைய பாவமும் மன்னிக்கப்படும், ஆனால் ஒரு சில நபர்களுடைய பாவம் மட்டும் மன்னிக்கப்படாது. எல்லா நபருடைய பாவம் மன்னிக்கப்படும். அந்த ஒரு சில நபர்களுடைய அந்த லிஸ்ட்ல யார் வருவான்னு சொன்னா, ஆக வாலிதேகி, அவர் தன்னுடைய பெற்றோரை நோவினை செய்தார் என்று சொன்னால், பெற்றோரிடத்தில் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அவருடைய பாவமும் இது போன்ற புனிதமிக்க இரவுகளில் மன்னிக்கப்படாது அப்படின்னு ஹதீஸ்கள் இருக்குது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஹதீஸ்கள்ல வருது, மண் பல்லல சௌஜத்துக்கு வர அபவை. இன்னைக்கு சர்வசாதாரணமாக மனைவியினுடைய பேச்சை கேட்டு என்ன செய்யறோம், பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகின்றோம். இந்த நபர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, மன் ஃபல்லல ஜௌஜத்துஹு அலா வாலிதைஹி, எவர் ஒருவர் தன்னுடைய மனைவியை அலா வாலிதைஹி அவருடைய பெற்றோருக்கு மேல் உயர்த்தி உயரமாக வச்சிருக்கிறாரோ, உயரமான எல்லா விஷயத்திலையும், எந்த விஷயத்துல தன்னுடைய மனைவியை கொஞ்சம் வசதியா தன்னுடைய பெற்றோர்களை கொஞ்சம் கீழே டவுனா வச்சு பாக்கிறாரு, அவர் மீது அல்லாவினுடைய மலக்குமார்களினுடைய எல்லா மனிதர்களுடைய சாபமும் அவர் மீது இறங்கும். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா பெற்றோர்கள் என்பவர்கள் சாதாரண உமா ஜன்னத்துக்கு இவன் ஆறுக்கு சிம்பிளா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க தான் உங்களுடைய சொர்க்கமும் அவர்கள் தான் உங்களுடைய நரகமும். நாங்கள் அவர்களுக்கு நாம் அழகிய முறையில் நடந்து கொள்கின்ற பொழுது நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அவர்கள் காரணம் ஆகிவிடுகின்றார்கள். அவர்களை நோவினை செய்து அவர்களை துன்புறுத்தி நாம் ஆளுகின்ற பொழுது நாம் நரகத்திற்கு செல்வதற்கு அவர்கள் அந்த துன்புறுத்தி அந்த விஷயம் காரணமாக அமைந்து விடுகின்றது. உவைசுல் கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழர், அவங்க தாபியன் ஆனா சஹாபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ரசூல்லாவ பார்க்கல, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர். இப்போ உமர் அலி அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரஜுலன் இன்ன தீக்கு மினல் யமன், உமரே யமன் தேசத்தில் இருந்து ஒரு மனிதர் ஒருவர் வருவார், இப்பாலு உவைஸ், அவருக்கு உவைஸ் என்பதாக பெயர், அந்த உவைஸை நீ சந்தித்தீர் என்று சொன்னால் உங்களுடைய துவா அல்லது உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அவரை துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னாங்க. அதாவது உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கும் அவர்கிட்ட நீங்க துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னாங்க. உமர்லி இல்லாத ஆச்சரியம், ரசூல்லாவ பார்க்கல, யமன் தேசத்துல இருந்து வருவாங்களாம், முஸ்தஜாபு தஅவா, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நபர், என்ன போய் நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்களே, அவர் என்ன அமல் செய்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உமர் அலி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு தடவையும் ஹஜ்ஜினுடைய அந்த நாட்கள்ல மக்கள் எல்லாம் கூடும் பொழுது அந்த இடத்துல வந்து நின்று அஃபீக்கும் ஒய்ஸ், உங்கள ஒய்ஸ் இருக்கிறாரா, உங்கள ஒய்ஸ் இருக்கிறாரான்னு ஒவ்வொரு வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டே இருப்பாங்களாம். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஒய்ஸுல் கரணியர் அலி அல்லாஹு தஆலா வர்றாங்க, வந்து அந்த கூட்டத்தில் கேட்கும்போது அவன் நான் தான் ஒய்ஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி நீங்க முஸ்தஜாபு தஅவாவாக எனக்கு நீங்க துவா செய்யுங்க அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே, இப்ப மாதா அமில் தனிக என்ன அமல் செய்தீர்கள்? அதுக்கு உவைசுல் கரணி அலி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி நான் செவி மூலமாக கேட்டிருக்கிறேன், இந்த ஊரில் ஒரு தூதர் வந்திருக்கிறார் என்பதாக நான் கேட்டு அவரை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன், ரசூல்லா கொண்டு நான் ஈமான் கொண்டுட்டேன், முஸ்லீம் ஆயிட்டேன், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி நான் கிளம்பி வருகின்ற பொழுது லி உம்மின் லி உம்முன் அஜூசு, எனக்கு ஒரு வயசான தாய் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, மகனே என்னுடைய கடைசி காலகட்டத்தில் நீ ஏன் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மகனே, அதனால என் கூட கொஞ்ச நாள் இறேன், கடைசி காலத்தில் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால கொஞ்ச நாள் என் கூட இறேன் என்று தன்னுடைய தாய் சொன்னார்கள். அந்த சொல்லிற்கு மதிப்பு கொடுத்து அந்த உவைசுல் கரணி அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே தங்கியதால் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நீங்கள் அவரிடத்தில் இஸ்திகஃபாரும் துவாவும் செய்ய சொன்னார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை என்ன செய்யணும் நாம பார்க்கிறோம். பக்கரா சூரான்னு ஒரு சூரா இருக்குது, நமக்கு எல்லாம் தெரியும் பக்கரானா மாடு. அந்த ஏன் அல்லாஹு தஆலா அந்த மாட்டினுடைய பெயரை அந்த மாடு என்கின்ற பெயர் அந்த சூராக்கு வச்சிருக்கிறானா? நம்மளாம் வரலாறுகள் படிச்சிருக்கோம், ஒரு தாள் மூத்தாயிருவாரு, அவரை கொன்னது யாரு அப்படின்னு கேட்பதற்கு அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஒரு மாட்டை பிடிச்சி நீங்க அறுத்து அதனுடைய வால் எடுத்து அந்த மையத்தில் அடிச்சீங்கன்னு சொன்னா அந்த மையத்தை உயிர் பெற்று யார் தன்னை கொலை செய்தான் என்பதாக சொல்லிவிடும். இப்ப அந்த மாடு கிடைக்கணும், மாட்டு இருக்கு, எங்கெல்லாமா போய் தேடுறாங்க, கடைசியில ஒரு சிறுவன் இடத்துல ஒரு மாடு ஒண்ணு இருக்கிறது, அந்த சிறுவன் அந்த மாட்டை இலை பேசுகின்றார்கள் அந்த பனு இஸ்ரவேலர் கூட்டத்தார்கள். அந்த சிறுவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவங்க அம்மா வந்து
வேற வழியே இல்லைன்றப்ப தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மாடை இப்ப இவ்வளவு காசுக்கு நீ வித்துட்டு வா, இந்த காசுக்கு நீ வித்துட்டு வா, அம்மா வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அப்ப சந்தைக்கு சென்ற அந்த சிறுவன் இடத்தில் வந்து விலை பேசுகின்றார்கள். எவ்வளவுன்னா இவங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷமா அந்த மாட்டை பார்த்தாங்க. ஆனா சிறுவன்ட்ட அவங்க அம்மா ஒரு பசிந்தரா, ஒரு கொஞ்சம் காசு மட்டும் வித்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்ப அவங்க போனா இப்ப இவ்வளவு ஒரு கிலோ கிலோ தங்க தரோம் மாட்டுக்கு, இடைக்கு இடைக்கு நாங்க தங்க தரோம், எங்களுக்கு இந்த மாட்டை கொடுத்து அப்படின்னு இல்ல, எங்க அம்மா இவ்வளவுதான் வித்துட்டு வர சொன்னாங்க, அந்த மாட்டை எக்ஸ்ட்ராலாம் எங்க அம்மா வித்துட்டு வர சொல்லல அப்படிங்கும் பொழுது அவன் அந்த தாயிடத்தில் சென்று விலை பேசி அந்த மாட்டிற்கு இணைக்கு இணையாக தங்கம் கொடுத்து அந்த மாட்டை வாங்கினார்கள் என்பதாக சூரத்துல் பக்கராவினுடைய தஃப்சீர்கள் நாம பாக்குறோம். அப்ப அந்த பெற்றோர் அவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க இவ்வளவு தான் வித்துட்டு வரணும்னு, அதனால எவ்வளவு கொடுத்தா கொடுப்பேன், நீங்க எவ்வளவு தங்கம் கொடுத்தாலும் எங்க அம்மா சொன்ன காசுக்கு தான் அடுப்பேன் என்று தன்னுடைய தாயினுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்ததுனால அல்லாஹ் தஆலா பக்கரா என்கின்ற ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் முடியாத தாய், நடக்க முடியாத தாய், அந்த தாயை நான் என்ன செய்கிறேன், என்னுடைய தோளில் சுமந்து கொண்டு யா ரசூலல்லாஹ் நடந்து சென்று ஹஜ்ஜு செய்து விட்டு வந்து விட்டேன், தாயை தோல்ல சுமந்துகிட்டேன். யார சொல்லா, என்னுடைய தாய் அவர்கள் நடக்க முடியாது, யார சொல்லா, அந்த தாயை நான் என்னுடைய தோளில் சுமந்து கொண்டு நான் நடந்தே சென்று ஹஜ்ஜு செய்து வந்து விட்டேன். இப்ப என்னுடைய தாய் எனக்கு செய்த உபகாரத்திற்கு நான் செய்த இந்த உபகாரம் போதுமா, அங்க எனக்கு எவ்வளவு விஷயம் செஞ்சிருப்பாங்க, இப்ப அதுக்கு நான் இது செஞ்சுட்டேன் யார சொல்லலாம் போதுமா என்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, உன்னுடைய தாயை ஏழு தடவை தவாப் செய்வோமா இல்லையா, ஏழு தடவை அல்ல, எழுபது தடவை அல்ல, எழுநூறு தடவை உங்களுடைய தாயை நீங்கள் தோளில் சுமந்து தவாப் செய்தாலும், நீங்கள் கருவறையில் உங்களுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது ஒரு உதை உதைத்தீர்கள் அல்லவா, அந்த ஒரு உதைக்கு இந்த விஷயங்கள் சமமாகாது நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த அளவிற்கு தாயினுடைய மகத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். நம்முடைய தாய் நம்மள்ட்ட, நம்ம பெற்றோர்கள் நம்முடன் இருக்கின்ற பொழுது என்ன செய்யணும், உங்களுக்கு உபகாரமா செய்யணும். நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்ட பெற்றோர்கள் அவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை என்பதாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மௌத்தாயிட்டாங்க அப்படின்றதோட பெற்றோர்கள் மகன் உறவு முடிந்து விடுவது அல்ல, அவர்களுக்கும் மௌத்தான பெற்றோர்களுக்கும் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பெற்றோர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக ஒரு சில கடமைகள் இருக்கிறது. அதுல முதல் கடமை என்னன்னு சொன்னா ஹதீஸுகள்ல வருது, முதல்ல உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க அதிகமா துவா செய்யணும். அவர்கள் சொர்க்கத்தில் ஒரு சில நபர்களுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும், அல்லாஹ் அந்த அந்தஸ்து உயர்த்தி கொண்டே இருப்பான். அப்ப சொர்க்கவாசிகள் எல்லாம் கேட்பார்கள், யா அல்லாஹ், நாங்கள் ஒன்றும் இவ்வளவு பெரிய அமல்கள் செய்யவில்லையே, எங்களுடைய அந்தஸ்து எங்களுடைய தரஜா ஏன் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொர்க்கவாசிகள் அல்லாஹு தஆலா இடத்தில் கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவானா, இஸ்திக்ஃபாரு வலதிக லக, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள், உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், அந்த விஷயத்திற்காக வேண்டி உங்களுடைய அந்தஸ்தை உங்களுடைய தரஜாவை நான் உயர்த்தி கொண்டே இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ்ல நாம பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு துவா செய்யணும், அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும், அவங்க ஏதாச்சும் வாக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னு அதை நிறைவேற்றணும். உதாரணத்துக்கு யாரோ யாரும் ஏதோ ஒரு விஷயத்த வாக்கு கொடுத்து நம்ம பெற்றோர்கள் போயிருப்பாங்க, அந்த வாக்கை நாம் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று தந்தை யார் யாரிடத்தை எந்த சொந்தங்களை எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாலும் பெற்றோர்கள் எல்லாம் அந்த சொந்த பந்தங்களை என்ன செய்யணும், சேர்ந்து வாழணும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை தெருவில் போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எதிர ஒரு நபர் வர்றாரு, அவர் நடந்து வர்றாரு, இவர் கொஞ்சம் மேலாடை இல்லாம கொஞ்சம் வெயில் படுற மாதிரி நடந்து வர்றாரு. மகன் அவ தந்தை யாருடன் சேர்ந்து வாழுகின்றார்களோ அவர்களுடன் சேர்ந்து வாழ்வதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேள்விப்பட்டிருக்கலாம், சில நபர்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு தடவை அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு வித்தியாசமா கேட்டாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம்
அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி அரினி ரஃபீகி ஃபில் ஜன்னா, என்னுடைய சொர்க்கத்து நண்பர் யார், அவரை எனக்கு நீ காட்டு அப்படின்னாங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, இது ஹபிலா துக்கானில், அங்க ஒரு கறிக்கடை இருக்கு, அந்த கறிக்கடைக்கு போங்க. ஃபீஹி ரஜுலுன் கிசாப், அங்க ஒரு கசாபு கடைக்காரர் இருப்பார். அரபியில கிசாப் அப்படின்னு சொன்னா காஃப், கிசாப் அப்படின்னு சொன்னா கசாப்பு கடைக்காரர் அப்படின்னு அர்த்தம். நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி அரபியில இருந்து அப்படியே வந்திருக்கு. கிசாப் அப்படின்னு சொன்னா கசாப்பு கடைக்காரர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, அங்க ஒரு கசாப்பு கடைக்காரர் இருப்பாரு, அவர் தான் உங்களுடைய நண்பர். மூஸா அலைஹிஸ்ஸலாம் போய் பாக்குறாங்க, அவரு கறிக்கடைக்காரர் எப்படி இருப்பாரு, ரத்தம் படிந்த ஆடை, அங்கங்க ரத்தத்தை தெரிச்சிருக்கும். அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாக்குறாங்க, பார்த்தா இவரா நமக்கு நண்பரா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவரை பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். சென்று அந்த நபரனுடைய வீட்டில் விருந்தாளியாக சென்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கிவிடுகிறார்கள். இப்ப இந்த நபர் கசாப் கடைக்காரர் போறாரு வீட்டுக்கு, இந்த வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகின்ற பொழுது இவர் ஒரு சில விஷயங்களை சமைக்கிறார். சமைத்ததற்கு பின்னால் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த வீட்டு பரன் மேல ஒரு கூடை, அந்த கூடையை இறக்குகின்றார். அந்த கூடை இவர் ஒரு வாய் சாப்பிடுறாரு, அந்த கூடைக்குள்ள ஒரு வாய் கொடுக்கிறார். இவர் ஒரு வாய் சாப்பிடுறாரு, அந்த கூடைக்குள் இப்படியே ஒரு நாள் கழிகின்றது. ரெண்டாவது நாள், மூன்றாவது நாள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த கூடையை என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கி பாக்குறாங்க. உள்ள தொடர்ந்து பார்த்தா ஒரு அம்மா ஒரு பெண் கூனி குறுகளாக அந்த கூடைக்குள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்த உடனே மூத்தாயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளி வந்திருக்கிறாங்க, கூடைக்குள்ள இருக்கிற இந்த அம்மா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்த உடனே மூத்தாயிட்டாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயம், நம்ம விருந்தாளியே வந்தோம், இப்ப நாம என்ன, நம்மளை பார்த்தா மூத்தாயிட்டாங்க, நம்ம மேல கொலப்பள்ளி விழுந்துருமோ என்கின்ற பயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்ப என்ன கூடைய உரமா வச்சுட்டு அந்த கசாப் கடைக்காரர் வீட்டிற்கு வருகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அந்த கசாப்பு கடைக்காரர் கேட்கிறார், நீங்கள் தான் மூசாவா? அவங்களுக்கு தெரியாது மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிக்கல அவங்க. அப்ப கேக்குறாங்க, அந்த மூசா நீங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம்? அவங்க ஆமா நான் மூசான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னுடைய தாய் அவர்கள் அதிகமாக கேட்டதுவா, அல்லாஹும் ஜஅல் இப்னி ரஃபீக மூசா பின் இம்ரான், யா அல்லாஹ் என்னுடைய மகனை நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொர்க்கத்து நண்பராக ஆக்கிவை, அது மட்டுமல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்காமல் என்னை நீ மௌத்தாக்கி விடாதே அப்படின்ற துவாவை அந்த தாய் செய்து கொண்டே இருந்தார்கள். அதனுடைய விளைவுதான் அவங்க உங்களை பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க, நான் உங்களுடைய சொர்க்கத்து நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த கசாப்பு கடைக்காரர் சொன்ன விஷயங்களையும் நாம் பார்க்கின்றோம். ஆக பெற்றோர்கள், தாய், இந்த சுதேஷ் இமாம் இருக்கிறாங்களா இல்லையா, இமாம் சுதேஷ், அவங்க ஹரமைன் அதாவது மக்கா மதீனா இரண்டு நபர்கள், இரண்டு ஷரீஃபுகளுக்கும் இமாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, சுதேஷ் இமாம் ஒரு ஆள். இப்போ அவங்க ஒரு இன்டர்நேஷனல் ஒரு சர்வதேச மாநாட்டில் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயம், என்னுடைய தாயினுடைய துவா தான் என்ன செஞ்சு என்னை வந்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுச்சு. என்னன்னா நான் என்ன செய்வேன், அதிகமாக சின்ன வயசுல சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ என்னுடைய தாய் எனக்கு அதிகமாக துவா செய்வாங்களா, யாரா என்னுடைய மகனை எப்படியாச்சும் ஹரமீனுக்கு இமாமாக்கி விட்டுரு, எப்படியாச்சும் என்னுடைய மகன் ஹரமீனுக்கு இமாமாக்கி விட்டுரு என்று என்னுடைய தாய் செய்த துவாவினுடைய வரக்கத்து தான் இன்று நான் ஹரமீனுக்கு மக்கா மதினா ரெண்டு ஷரீஃபுகளுக்கும் ரெண்டு ஹரமீன்களுக்கும் நான் இமாமாக இருக்கின்றேன் என்று இமாம் சுதேஷ் சொன்ன விஷயங்களையும் நாம் பார்க்கின்றோம். ஆக பெற்றோர்களிடத்தில் நாம் அதிகமாக துவாக்களையும் அவர்களிடத்தில் அதிகமாக பொருத்தத்தையும் நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சபிக்கின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தாயினுடைய துவா தான் ஒரு சாதாரண நபரை ஹரமைனுக்கு இமாமாக மாற்றியது, ஒரு தாயினுடைய துவா தான் ஒரு சாதாரண கசாப்பு கடைக்காரரை ஒரு நபிக்கு தோழராக சொர்க்கத்தில் அந்த கசாப்பு கடைக்காரரை மாற்றியது. ஆக பெற்றோர்களிடத்தில் நாம் அதிகமாக பொருத்தத்தை பெறுவதோடு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய ஓதப்பட்ட வசனங்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. ஆக விநியமிகள் அடியார்கள் எல்லாமல்ல அருகுள்ளாகி இது போன்ற வசனங்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதனுடைய செய்யக்கூடிய வாங்கியத்தை முதல் முறைவான அதே போன்று இன்று இன்ஷா அல்லாஹ் சரியாக இரண்டு மணி அளவில் கியாமுல்லை தொழுகை நடைபெறும். ஹதீஸ்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நேரம் பேசினாங்க, யார சொல்ல நீங்க யார பிரியப்படணுமோ பிரியப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஷரஃபுல் முஃமினி ஃபி கியாமி லயாலி, ஒரு மீனுடைய அந்தஸ்து எப்ப உயரும் சொன்னால் அல்லது ஒரு மீன் எப்பொழுது அந்தஸ்து உடையவனாக மாறுகிறான் என்று சொன்னால் ரம்ளானுடைய மாதங்களில் அவன் அதிகமாக நின்று வணங்குகின்ற பொழுதுதான். அல்லாஹு தஆலா விடுத்த மற்ற அமல்களை விட ரம்ளானுடைய மாதத்தில் அவன் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா விடுத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறான் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் சரியாக இரண்டு மணி அளவில் நமது பள்ளிவாசல்ல கியாமுல்லைல் சொல்லக்கூடிய இரவு தொழுகை நடைபெறும்.
எனவே ஜமாத்தார்கள் தவறாமல் கலந்து கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.